வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். போன கர்ண மகாபாரத தொடர் கதையில் கர்ணன் சேதி நாட்டில் செஞ்ச யுத்தத்தை பற்றி பார்த்தோம். அதை தொடர்ந்து கர்ணன் தன் தாய் குந்தி வளர்ந்த போஜ நாட்டை நோக்கி தனது திக்விஜய பயணத்தை மேற்கொண்டார். போஜ நாட்டை குந்தி போஜரும் அவர் மகன் புருஜித்தும் ஆண்டு வந்தார்கள். போஜ நாட்டை அடைய கர்ணனும் அவன் படை வீரர்களும் அஸ்வநதி வழியாக வந்து கொண்டிருந்தார்கள். கர்ணன் இயற்கையின் அழகில் தன்னிலை மறந்து இயற்கையை ரசித்து கொண்டு வந்தான். அப்ப சோனு கர்ணனிடம், அண்ணா, போஜ நாட்டை பற்றி தாங்கள் அறிவீர்களா என்று கேட்டான். அதுக்கு கர்ணன், ஆம் சோனு, போஜ நாட்டில்தான் பாண்டவர்களின் தாய் ராஜமாதா குந்தி வளர்ந்தார்கள். துர்வாசக முனிவர் சிறிது காலம் போஜ நாட்டில் தங்கி உலக நலனுக்காக யாகங்கள் செய்த புண்ணிய பூமியாகும். வளத்திலும் போர் சக்தியிலும் மகதத்துக்கு இணையானவர்கள். அதனால் நிச்சயமாக நம்மோட போர் புரியாமல் சரணடைய மாட்டாங்க. யுத்தத்திற்கு நாம் தயாராக இருக்கணும்னு கர்ணன் சொன்னார். இயற்கையின் அழகை ரசித்து கொண்டு வந்த கர்ணன் அஸ்வநதியின் வேகத்தை கண்டு வியந்தார். குதிரையைப் போல வேகமாக ஓடுறதால தான் இந்த நதிக்கு குதிரையின் பெயரை வைத்து அஸ்வநதி என்று அழைக்கிறார்களோ என்று தனக்குள்ளே கேள்வி கேட்டு நகைத்தார். அப்பொழுது அந்த நதியில் தண்ணீரை பருகி கொண்டு இருந்த பசு ஒன்று நதியில் மிதந்து வந்த ஒரு பலகை பசுவின் முகத்தில் வேகமாக பட்டதால் பயந்து மிரண்டு போன அந்த பசு தன்னிலை மறந்து தடுமாறி அந்த நதியில் அடித்து போனது. இதை பார்த்த கர்ணன் உடனே நதியிலே குதித்து அந்த பசுவை காப்பாற்றி உரிவரிடம் சேர்த்தார். தாய் பசு அடித்து கொண்டு போவதைக் கண்டு மிரண்டு போய் அலறிய அதனோட கண்ணுக்குட்டி தன் தாயிடம் வந்து சேர்ந்தவுடன் அமைதியானது. அந்த கண்ணுக்குட்டியின் கண்களில் தெரிந்த நிம்மதி பல்லாயிரம் நன்றிகள் கூறுவதை கர்ணன் உணர்ந்தார். தன்னை எதிர்த்து போரிட வரும் பல்லாயிரக்கணக்கான வீரர்களை அழிக்க நினைக்கும் அதே கர்ணன் தான் இங்கு இந்த ஆபத்தில் சிக்கிய இந்த அப்பாவி பிராணியை காப்பாற்ற தன் உயிரையும் பணியும் வைத்தது அதே கர்ணன் தான். தன்னை எதிர்ப்பவர்களை வீரத்தோடு புயலென தாக்குவதும் அப்பாவிகளை அரவணைத்து காப்பாற்றுவதுதான் ஒரு சிறந்த அரசனின் குணம். கர்ணன் சிறந்த அரசன் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த செயல் அமைந்தது. போஜ நாட்டிற்கு அருகே வந்த கர்ணன் தன் படை வீரர்களை யுத்தத்திற்கு தயாராக இருக்கும்படி கூறினான். ஆனால் போஜ நாட்டை வந்தடைந்த கர்ணனுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. போஜ நாட்டின் மன்னன் குந்தி போஜரும் அவரின் மகனும் அந்நாட்டின் இளவரசனுமான புரிஜித்தும் கர்ணனையும் அவன் படை வீரர்களையும் வரவேற்க திருவிழா போல் அலங்கரித்து வரவேற்றார்கள். அவர்களுடைய அன்பும் வரவேற்பிலும் மகிழ்ந்த கர்ணன் அவர்களின் நட்புறவை மனமாற ஏற்றார். ராஜவீதி வழியாக வரும் கர்ணனை பாரிஜாத மலர்களை தூவி வரவேற்றனர். எங்கள் திக்விஜய பயணத்தில் இத்தனை வசீகரமான நகரை நாங்கள் கண்டதில்லை அரசே என்று கர்ணன் கூறினார். உன்னை போன்ற மாவீரனுடன் நட்புறவு கொண்டதற்கு நான் பெருமைப்படுகிறேன் என்று குந்திபோஜர் கூறி கர்ணனை அரண்மனைக்குள் வரவேற்றார். அவர்களின் விருந்தோம்பலில் மகிழ்ந்த கர்ணன் போஜ நாட்டில் 2 நாட்கள் தங்கி ஓய்வெடுத்து விட்டு பின் அவந்தி நாட்டை கைவசப்படுத்த அவந்தி நாட்டை நோக்கி பயணித்தார். அவந்தி நாட்டின் எல்லையை வந்தடைந்த கர்ணன் தன் தூதுவன் மூலம் தனது திக்விஜய பயணத்தின் செய்தியை அந்நாட்டை ஆண்டு வந்த 2 அரசர்கள் விந்தன் அனுவிந்தன் ஆகியோருக்கு தூது அனுப்பினார். சரணடைய மறுத்ததால் 2 படையினரும் போர் புரிய தயாராக இருந்தார்கள். அனுவிந்தன் படைக்கு முன்னும் விந்தன் படைக்கு மத்தியிலிருந்து படையை வழிநடத்தினர். அனுவிந்தன் தன் படையோடு வந்து கர்ணனை எதிர்க்க வந்தான். அப்ப கர்ணனை பார்த்து அனுவிந்தன், கர்ணா, நாங்கள் போஜர்களைப் போல் கோழையல்ல. உன்னை போல் ஒரு சூத்திரனிடம் சரணடைய, குதிரைகளை மேய்க்க வேண்டிய நீ தனுசை ஏந்திவிட்டால் சத்திரியர்களைப் போல் வீரனாகி விடுவாயா? உன்னை போன்ற ஒருவனை படைத்தலைவனாக ஏற்று உன் படை வீரர்கள் சத்திரியர்களுக்கு பெரும் அவமானத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். உன்னையும் உன் தம்பியையும் கொன்று உங்கள் குருதியால் இந்த அவமானத்தை துடைப்பேன் என்று கூறி கர்ணனை ஏளனம் செய்தான். அதுக்கு கர்ணன், அனுவிந்தா, ஒருவனுக்கு பெருமை அவன் பிறந்த குலத்தை கொண்டு அல்ல, அவன் ஆற்றும் செயலே அவனுக்கு பெருமையை கொடுக்கும். ஒருவருடைய வீரமும் திறனும் அவர்களுடைய குலத்தை கொண்டு வருவதில்லை, அவர்களின் செயலின் மூலம் அறியப்படும். என்னுடைய வீரமும் திறனும் என்னுடைய செயலில் அறியப்படும். இன்று அதனை உணர்வாய் என்று கூறி கோபத்துடன் கண்கள் சிவக்க கவசம் குண்டலம் மினுமினுக்க கையில் தன் தனுசோடு புயலைப் போல் அனுவிந்தனை நோக்கி கர்ணன் முன்னேறினார். அனுவிந்தனும் கர்ணனும் கடும் யுத்தம் புரிந்தனர். கர்ணனுடைய பாணங்கள் ஒவ்வொன்றும் இடியைப் போல் இருந்தது. கர்ணனின் பாணங்களை சமாளிக்க முடியாமல் அனுவிந்தன் தடுமாறினான். அனுவிந்தனை காப்பாற்ற முயன்ற அவன் படை வீரர்களையும் கர்ணன் சிதறடித்தான். இறுதியில் கர்ணனை சமாளிக்க முடியாமல் கர்ணனின் பாணத்தால் அனுவிந்தன் உயிரிழந்தான். தன் சகோதரன் அனுவிந்தன் மரணத்தை கேள்விப்பட்ட விந்தன்
முழு ஆற்றலோடு யுத்தம் புரிய ஆரம்பித்தான். விந்தனின் வியூகத்தை உடைக்க முடியாமல் சோனு தடுமாறினான். ஆபத்தில் சிக்கிய சோனுவை காப்பாற்ற புயலைப் போல் வந்த கர்ணன் விந்தனின் வியூகத்தை உடைத்து விந்தனை வந்தடைந்தான். தன் சகோதரனின் மரணத்திற்கு பழித்தீர்க்க முழு ஆற்றலுடன் விந்தன் கர்ணனை எதிர்த்தான். கர்ணன் பாணங்களை கொண்டு விந்தன் உடலை கிழித்திருந்தான். அவன் தனுசை உடைத்திருந்தான். வாள்வீச்சில் சிறந்த வீரனான விந்தன் கர்ணனை வாள்யுத்தத்திற்கு அழைத்தான். கர்ணனும் அந்த அழைப்பை ஏற்று விந்தனுடன் வாள்யுத்தம் புரிந்தான். நேரம் கழிந்தது. விந்தன் வலுவிழந்தான், சோர்வடைந்தான். ஆனால் கர்ணனின் வாள்வீச்சு வேகம் குறையாமல் காற்றைவிட வேகமாக இருந்தது. பிறகு கர்ணனின் வாள்வீச்சில் காயப்பட்ட விந்தன் தன்னிலை இழந்து மயங்கி விழுந்தான். பின் கர்ணன் விந்தனை கைது செய்து அவந்தி நாட்டை கைப்பற்றினான். இதோட இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த கர்ணனுடைய திக்விஜய பயணத்தை பற்றி அடுத்த கர்ண மகாபாரத தொடர்கதையில் பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட அன்பு ஆதரவு என்றைக்கு வேணும். நன்றி, வணக்கம்.